பா சீக்கிரமா கொல்லி வைப்பா, அடுத்த பணம் வெயிட்டிங்ல இருக்க. கொல்லி வைக்க போற நேரத்துல வந்து தகராறு பண்ற? நான் தாங்க அவர் பொண்டாட்டி. பொண்டாட்டியா? எத்தனாவது பொண்டாட்டி? எத்தனாவது பொண்டாட்டியா? ஆமாயா, இந்த சனி முடிச்சுவன் கட்டண பொண்டாட்டி ரோட்ல விட்டுட்டு தெரு தெருவா வப்பாட்டி வச்சிருந்தான். சோறு போட வக்கி இல்லாம புறம்போக்கு மாமனார் வீட்டுல மலிசாமம் வாங்கிட்டு போற கேரக்டரியா? மளிகை சாமான் மட்டுமா குடுத்தேன்? என் சொத்துல பாதிய குடுத்தேன், எல்லாத்தையும் அழிச்சுட்டான் பாவி பையன். என்னையா டிஆர்பி எதுக்கு அவன் சொத்தை எழுதி வாங்கினா? நீ நம்ம பாடி பத்தி சொல்லிட்டு இருக்க. அப்படியா? ஐயோ, நீ சொல்ற ஸ்டோரியோட பாடியே வேறையா? இது எங்க பாடி? பாடி சேஞ்ச் ஆயிருச்சியா? மாறி போச்சா? சென்னையா சொல்ற? ஆமாங்க, நீங்க ஏன் புரிச்சுட்டு தூக்கிட்டு வந்திருக்கீங்க? அவர் மூஞ்சிய கொஞ்சம் பாருங்க. யோ, வெட்டிய தூக்கியா? யோ, இது நம்ம கன்னியப்பன் பாடி இல்லையா? யோ, இதுக்குதான் மூஞ்ச பாருங்க, மூஞ்ச பாருங்க, மூஞ்ச பாருங்க. எவனாவது பாத்தீங்களா ஐயா? ஓ, துர்காட்ல கடைசியா மூஞ்ச பாருங்க, மூஞ்ச பாருங்கறாங்களே, அது இந்த பிரச்சனைக்காக தானா? இதுக்குதான் ஏற்கனவே வண்டிக்கு துட்டு செலவு பண்ணி இந்த பாடி எடுத்துட்டு வந்திருக்கோம், இன்னொரு வண்டிக்கு துட்டு செலவு பண்ண சொல்றீங்களா? ஐயா, பணத்தை வேணா நாளைக்கு தரோம், இப்ப என் புருஷனை கொடுங்க. எதுக்குமா இவ்ளோ துட்டு செலவு பண்ணிட்டோம்? இந்த பாடிய நாங்க எரிச்சுக்கிறோம், அந்த பாடிய நீங்க எரிச்சுக்குங்க. ஏய், போய்டா கொல்லியா. ஐயோ, டேய், அவர் சாவலடா, மயக்கமா தாண்டா இருக்காரு. சொன்னாக்கா பாடி பேசிக்கிட்டு போது கொல்லி வச்சாரா? என்ன சுடுகாட்டு வரைக்கும் இங்க வரதுக்கு அவன் சாவறான். நீ என்ன என்னென்னவோ சொல்லி நான் திட்டிருக்கேங்க, என்ன மன்னிச்சிருங்க. ஏப்பா, உன் பொண்ணு கழுத்துல தாலி ஏறதுக்குள்ள என் கழுத்துல இருக்க தாலி இறங்கிரு போல இருக்கே. மறி குழந்தை, அழாத மறி குழந்தை. நான் தான் அப்பவே சொன்னிய கேட்டியா, அன்னைக்கே உன் மூணு தங்கச்சிங்களும் எனக்கு கட்டி கொடுத்திருந்தா இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காதுல்ல. ஏண்டா, என் தங்கச்சிங்கள உனக்கு? நான் ஒருத்தி ஏமாந்தது பத்தாதடா. கொஞ்ச நாளைக்கு அதை தள்ளி வை மாமா, அத உன் பொண்ணுகிட்ட சொல்லி வை. வாழ்க்கைக்கு பாண்டியா வயசுலயாமா? இல்ல சைஸ்ல. யோ,
அடிச்சுன்னு வச்சுக்கோ, ஏன் ஐஸ் பெட்டில வைப்பாங்க. யோ பணத்தை குடியா, குடு. நானும் மல்லியும் டிஸ்கோத்துக்கு போலான்னு வச்சிருந்த பணம் கரெக்டா இருக்கும்ல? இங்க இருக்கோம், எனக்கு ஒரு 100 ரூபாய் கூட. சரி சார், நான் கிளம்புறேன். இருமா, எப்படி ஒரு அண்ணன் உன்னை பாக்குறதுக்கு உன் வீட்டுக்கு வர்றாரு, அப்ப என்ன சொல்லுவ? நடிப்பெல்லாம் ஆஸ்பத்திரியோட முடிஞ்சு போச்சு, வீட்டு பக்கம் வந்து என்ன தொடப்பக்கட்ட பிஞ்சிரும்னு சொல்லுவேன். கிழிஞ்சுது. யோ, தொடப்பக்கட்ட எப்படியா கிழியும்? ஐயா, நான் மேட்ரை கிழிஞ்சிரணுமா? என்ன பண்ண, எப்படி சொதுப்புறாவா? இந்த பாருமா, நடிப்பு இன்னும் முடியல, ஆஸ்பத்திரி சீன் தான் முடிஞ்சிருக்கு. நீ வீட்டுக்கு போன உடனே இவங்க அண்ணன் அங்க வருவான், அவங்கிட்ட முதல்ல உங்க தம்பி கல்யாணத்தை முடிங்க, அப்புறம் நம்ம கல்யாணத்தை பத்தி யோசிக்கலாம் அப்படின்னு நீ சொல்லு. மத்ததெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் சார். அதுக்கெல்லாம் எக்ஸ்ட்ரா பேமெண்ட் ஆகும் சார். கவலைப்படாதமா, அரவிந்த் கொடுப்பான். அதுக்கு நான் தான் கொடுக்கணுமா? டேய், நீ கல்யாணம் முடிய வரைக்கும் எல்லா செலவும் நீ தானே ஏத்துக்கணும். நீ போமா. போமா. ஓரியா? போவாம பின்ன இங்க இருக்க சொல்றியா? அப்ப இவ்வளவு நாளா பொண்டாட்டியா நடிச்சதுலாம் வெறும் நடிப்பா? ஆமாம் கோபால், ஆமாம். டேய், இவங்க அண்ணன் நடிக்கிற நடிப்பை பார்த்தா நாங்க அலண்டு போயிருக்கோம். இதுல உங்க நடிப்பு வரையா? போமா. போ போ, அப்புறம் மீட் பண்ணலாம். ஏன்பா, அந்த பொம்பளை நடிச்சதுக்கெல்லாம் பேமெண்ட் கொடுக்குறீங்களே? சிங்கிள் டேக் ஆர்டிஸ்ட், என்னுடைய பேமெண்ட் எங்கே? எதுக்கு? அவன் உயிரை கொடுத்து நடிக்கிறேன்னு சொல்லுவான், ஆனா நான் உண்மையிலே உயிரை கொடுத்து நடிச்சிருக்கிறேன். என் பேமெண்ட் எங்கப்பா? நீ உயிரை கொடுத்து நடிச்ச என்ன? எங்க உயிர் எடுத்து நடிச்சிருக்கா? ஏன்டா அப்படி இருக்க? அதெல்லாம் எனக்கு தெரியாது. என்னுடைய பேமெண்ட் வந்து அவனும். அரவிந்தா, அவனுக்கு எதனா பேமெண்ட் கொடுத்து விடு. எது? நானா? ஆமா, விடுங்க சார். அடோ பாவிடே, இந்த மாசம் டீ கட்டணும். ஓடாத நில்டா, ஓடாதரா, ஓடாதரா, ஓடாதரா. டேய் நில்டா, நில்டா, நில்டா. ஏப்பா, டிஆர்பி ஓடுறத பார்த்தா பஸ்ல வந்துருவோம் போலகுத. மாமா, மாமா, எப்ப மாமா வந்த? நான் இந்த பூமிக்கு வந்து 30 வருஷம் ஆச்சு. ஐயோ, அறுக்காத மாமா, வீட்டுக்கு எப்ப வந்தன்னு கேட்டேன். நான் வந்து 2 நாள் ஆச்சு. ஆமா, நீ எங்க போயிருந்த? நான் எங்க போவேன், நடிக்கத்தான். இன்னும் உன்னை கூப்பிடுறாங்களா மாமா? அது இல்லமா, சீரியலா படமா? ரெண்டும் இல்ல மாமா, இது ஒரு வித்தியாசமான கேரக்டர். ஒரு ஹாஸ்பிடல்ல நோயாளி புருஷனுக்கு பொண்டாட்டியா நடிக்கிறேன். என்னமா சொல்ற? ஆமா மாமா, போன வாரம் ஷூட்டிங் முடிச்சுட்டு ஆட்டோ கிடைக்காம ரோட்ல நடந்து வந்துட்டு இருந்தனா, அப்ப தூரத்துல ஒரு ஆட்டோ ஆட்டோன்னு கூப்பிட்டேன். ஓவர்லோட் ஏத்த மாட்டேன்னு போயிட்டானா? ஐயோ, முழுசா கேளு மாமா. அப்போ இந்த பொண்ணு ஒரு டாக்டர் லவ் பண்ணுது, அந்த டாக்டரோட அண்ணனுக்கு பொண்ணுனாவே பிடிக்காது. ஓ சரி, இதுல ஏன் கேரக்டர் என்ன பண்ணுது? அடேங்கப்பா, என்ன இன்வால்வ்மெண்டா கேக்குறீங்க? மேடம், அந்த டாக்டரோட அண்ணனுக்கு பொண்ணுனாவே பிடிக்காதுல்ல, அவனே பொண்ணுனா பயங்கர அளவுக்கு நீ ஆக்ட் பண்ணு. உயிரை காப்பாத்துற நீங்க அந்த கடவுளுக்கு சமானம். ஆனா அந்த கடவுளே என்ன தப்பா நினைச்சதுக்கு அப்புறம் நான் ஏன் உயிரோட இருக்கணும்? நான் செத்து போறேன் டாக்டர், நான் செத்து போறேன், நான் இப்பவே செத்து போறேன். சொன்ன கேளுங்க, அவசரப்பட்டு எந்த மாதிரி வரீங்க? வேணும் என்ன சொன்னா சாவேன். நான் செத்ததுக்கு அப்புறம் இந்த கோகிலாவை நீங்க மெயின்டெய்ன் பண்ணுவீங்களா டாக்டர்? இலையில எதுவும் மிச்சம் வைக்காம சாப்பிடணும். மிச்சம் வச்சா சாப்பிடுறதுக்கு உங்களுக்கு என்ன பொண்டாட்டியா இருக்கு? அப்புறமா நடிப்பு இன்னும் முடியல, ஆஸ்பத்திரி சீன் தான் முடிச்சிருக்கு. நீ வீட்டுக்கு போன உடனே இவங்க அண்ணன் அங்க வருவான், அவங்கிட்ட முதல்ல உங்க தம்பி கல்யாணத்தை முடிங்க, அப்புறம் நம்ம கல்யாணத்தை பத்தி யோசிக்கலாம் அப்படின்னு நீ சொல்லு. மத்ததெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். இதான் மாமா நான் நடிக்கிற நடிப்பு. அப்போ அந்த அண்ணன் டாக்டர் உன்னை தேடி வந்தா முதல்ல தம்பி கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொல்லிட்டு கல்யாணம் முடிஞ்ச உடனே அண்ணனை கைட்டு விட போற? அதான மாமா கிளைமேக்ஸ். லூசாமா நீ? எவனோ கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உன் கேரக்டர் எதுக்கு டம்மி பண்ணிக்கிற? நீ என்ன மாமா சொல்ற? இப்ப நான் சொல்றேன் பார், கிளைமாக்ஸ். அந்த அண்ணன் டாக்டர நீயே கல்யாணம் பண்ணிக்க. யோ மாமா, அந்த வயசானவன போய் என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்றிய? இன்னும் சின்ன பாப்பாவ நீ? உன் வயசு என்ன ஆகுது? இந்த ஆகஸ்ட் மாசம் வந்தா வேணாம் மாமா. நானால அது வராம இருக்காது, வந்துடும். ஐயோ வேணாம் மாமா, நீ வயசை சொல்லாத மாமா. எத்தனை காலத்துக்கு தான் வயசை மறைப்ப? ஏற்கனவே உன் மூஞ்சி கேடு தட்டு. இன்னும் 1 வருஷத்துல உனக்கு அம்மா கேரக்டர் பெரியமா கேரக்டர் தான் கொடுக்க போறாங்க. ஆமா, அதானே நிஜம். நீ இத்தனை வருஷமா நடிச்சு என்னத்தை கண்ட? இன்னும் ஷேர் ஆட்டோல தான் போற? இல்ல மாமா, இப்ப வரும்போது கூட 80 ரூபாய் கொடுத்து மீட்டர் ஆட்டோல தான் வந்தேன். உன்னே போட்டேன்னா பித்துக்குழி மாதிரி பேசுற. இதப்பா, அந்த அண்ணன் டாக்டர் பெரிய பணக்காரன், அவன கல்யாணம் பண்ணிக்கிட்டு காரு பங்களா செட்டில் ஆயிடு. இது தப்பு இல்லையா? கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆகுறதுல என்னமா தப்பு? ஐயோ மாமா, அது இல்ல. என்ன நம்பி நடிக்க கூப்பிட்டாங்க, அவங்க கிளைமாக்ஸ் நான் மாத்துறது தப்பு இல்லையா? நீ தம்பி டாக்டர் கல்யாணம் பண்ணாதான் தப்பு. ஏன்னா அவனை நம்பி ஏற்கனவே ஒரு பொண்ணு இருக்கு. அண்ணன் அனாமத்தா தானே சுத்திட்டு இருக்கா, அவனை கல்யாணம் பண்ண தப்பே இல்ல. ஐயோ, எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு. ரொம்ப குழப்பம்னா ஒரு குவார்டர் ஐடி. நீ குழப்பின குழப்பத்துக்கு குவார்டர் பத்தாது போல இருக்கு. திரிய பத்த வச்சுட்டோம்,
குண்டு கிளம்பிடுச்சு. நல்லபடியா வெடிச்சா நம்ம காட்டுல மழைதான். பாலாஜி, என்ன இன்னைக்கு மாமா ரொம்ப கெத்தா சுத்தி நிக்கிறாரு? கெத்தா இருக்கிறாரு, அதான் கெத்தா சுத்துறாரு. ஒருவேளை நாய் பிடிக்கிற வண்டி வெளில சுத்துறத பார்த்து பயந்துக்கு உள்ள சுத்தி நிக்கிறாரா என்னன்னு தெரியல. பாலாஜி, அந்த ஆளு விஷயத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இரு. ஏப்பா, எதிர் வீட்டுல இருக்கிற டாக்டர் கிட்ட போயிட்டு கிட்னி வேணுமா கேட்டு நிக்கிறாரு. அது மட்டும் நம்ம கிட்ட நடக்காது. ஏன், ஏற்கனவே வித்துட்டியா? பயம் முறா, இப்ப பாடுறா வேடிக்கைய. தண்ணி வண்டி சண்முகா, என்ன வச்சு எதுவும் பிளான் பண்ணிட்டு இருக்கியா நீ? ஏன் அப்படி கேக்குற? வழக்கமா என்ன அடமானதுதான் தண்ணி அடிப்பேன், அதனால தான் கேக்குறேன். ஏ சே, நீலாம் யூஸ் பண்ற மெட்டீரியல் இருக்கா? இனிமே நான் அவன யூஸ் பண்ண போறது இல்ல. அப்புறம் என்னதான் பண்ண போற? எதுக்கு இப்ப சுத்திக்க அப்படி? ஏய், நேத்து வரைக்கும் நீங்க பார்த்த தண்ணி வண்டி சண்முகம் வேற, இன்னைக்கு நீங்க பார்க்க போற சண்முகம் வேற. யோ, அததானே கேட்டுக்கிறோம். ஆச்சரியமா இருக்குது, என்னாச்சு உனக்கு? ஒரு பொறுப்புள்ள தந்தையா, நான் என் கடமை செஞ்சிருக்கேன்டா. என்னையா பெரிய பழம் மாதிரி பேசுற? நீ பேச ஒரே புரியலையா? வரும்போது பேசாத, கையில துப்பாக்கி வச்சிருக்காரு. துப்பாக்கி வச்சிருக்காரா? அப்படின்னா ஒரு போலீஸா? இல்லப்பா. அப்படி இல்லைன்னா மிலிட்டரி மேனா? எல்லாத்துக்கும் மேலடா. அப்படியா, எல்லாத்துக்கும் மேலனா யாரு? புரிஞ்சு போச்சு, வாட்ச்மேனு தானே. எல்லாத்துக்கும் மேலன்னு சொல்ற வாட்ச்மேனா லோ ரேஞ்சில கேக்குற? சாவடிச்சிரு, சும்மாறா. அப்ப யார் தான்ப்பா நீ பாத்திருக்க மாப்பிள? வெயிட்ட மாடி. டேய் பாலாஜி, போனை குடுறா. எதுக்கு தூக்கின்னு ஓடுத்துக்கா? நான் சென்ஸ், போனை குடு. இந்தப்பா. ஹலோ மாப்பிள்ளே, ஐ சண்முகம், மீ சண்முகம், டோட்டல் ஃபேமிலி வெயிட்டிங். வேர் யூ? அவுட் சைட் ஆன் ரோடு, அவுட் சைட். உள்ளே கம், வலது லெக்கே வச்சு உள்ளே கம். முல்லே மாப்பிள்ள, தண்ணி வண்டி சண்முகம் கொடுக்குற பில்டப்பை பார்த்தா ஏதோ வெயிட்டானத்தை புடிச்சுக்கிறான்ப்பா. நான் கூட அப்படிதான்ப்பா நினைக்கிறேன்.